இந்து மதத்தவர்கள் கோவில்களில் பார்த்தீங்கன்னா விபூதி, குங்குமம், சந்தனம், மஞ்சள் இதெல்லாம் பிரசாதமாக கொடுப்பாங்க. இதை வாங்கி நெற்றியில் வச்சுக்கிறதுக்கான பின்னணி காரணம் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். விபூதி வாங்குறது, குங்குமம் வச்சுக்கிறது, சந்தனம் வச்சுக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் ஒரு பொதுவான பழக்க வழக்கமாக இருக்குது. ஆனால் என்னைக்காச்சும் இதற்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணம் இல்லை ஆன்மீக காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சிந்திச்சிருக்கீங்களா? இரண்டு புருவத்துக்கு மத்தியில் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவாக நிறைய நரம்புகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே பாசிட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணக்கூடிய அதிர்வலைகள் இருக்கிற நரம்புகள் அங்கே இருக்குது. அதே சமயம் அந்த இடம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால ஈஸியாக ரொம்ப இலகுவாகவே யாராக இருந்தாலும் வசியம் செய்துவிடக்கூடிய கெப்பாசிட்டி அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி கெட்ட எண்ணம் வைத்திருக்கவங்க, வசியம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறவங்க, பழகிறவங்க, இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் விஷயம் அந்த இடத்துல விபூதியோ குங்குமமோ சந்தனமோ வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த விபூதி வைக்கிறதுக்கான காரணம், அது வைக்கிறதுக்கான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். விபூதி பார்த்தீங்கன்னா இது வந்து பஸ்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதற்கு இன்னொரு பெயர் இருக்குது, பஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு இந்த விபூதி வைக்கிறதுனால எதை டெஸ்ட்ராய் பண்ணுறது, எதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மூன்று விஷயங்களை விபூதி வைக்கிறதன் மூலயமா டிஸ்ட்ராய் பண்ணுறதா சொல்கிறாங்க. முதல்ல நம்மளுடைய ப்ரைட், அதாவது நம்மளுடைய அகங்காரம். நம்ம ஒரு சாதாரண மனிதர் தான், நம்மளை மீறி மிகப்பெரிய சக்தி மேலே இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்மளுடைய அகங்காரத்தை ஒழித்து நம்மளை விட மிகப்பெரிய சக்தி மேலே இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுடைய இக்னோரன்ஸ், அதாவது நாலேஜ் அப்படிங்கிறது பெருசாக இல்லாமல் அந்த நாலேஜ் இருந்தாலுமே அதை தள்ளி வச்சுட்டு இந்த மாயையான இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன பொய்யான விஷயங்களையே வந்து நம்மளுடைய ஒரு வேர்ல்லி ப்ளெஷருக்காக நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த விஷயத்தை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக தான் விபூதி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெட்ட கர்மாக்கள். கெட்ட கர்மாக்கள் அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், ஒருத்தவங்களுடைய மனம் நோக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிற விஷயமாக கூட இருக்கலாம். இல்லை இந்த மாதிரி அன்றாடம் பார்த்தீங்கன்னா கெட்ட கர்மாக்கள் செய்யாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு இடத்துல எல்லாருமே பேட் கர்மாவில் இன்வால்வ் ஆகி இருப்போம். ஸோ அந்த பேட் கர்மாவையும் டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய சக்தி இந்த விபூதிக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ விபூதி வைக்கிறதன் மூலயமா அது மட்டும் இல்லை, இரவு நேரங்களில் இந்த கெட்ட சக்திகள், தீய சக்திகள், உதாரணத்துக்கு பேய் அப்படின்னு உங்களுடைய நம்பிக்கையில் பேய் இருக்குது அப்படின்னா அது பேயாகவே இருக்கட்டும், நெகட்டிவ் எனர்ஜி ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜி கிட்டேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக விபூதி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விபூதி வைக்கிறதன் மூலயமா இத்தனை நற்பலன்கள் இருக்குது. அடுத்ததாக சந்தனம். இந்த சந்தனம் எதற்காக வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் பொதுவாகவே குளிர்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய புருவ மத்தியில் இந்த சந்தனத்தை வைக்கும் பொழுது அது குளிர்ச்சியாக உங்களுடைய நரம்பு மண்டலத்தில் பரவும். மேலும் உங்களுடைய சிந்தனையை தெளிவுபடுத்தும். அது மட்டும் இல்லை, மூளை சோர்வு இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்பவே சோர்வாகவே இருப்பாங்க, நிறைய விஷயங்களை வந்து ஒரு புவர் மெமரி பவரோடு இருப்பாங்க, ஷார்ப்பாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா குறிப்பாக சொல்லணும்னா சின்ன குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து படிப்பில் இன்னும் ஆர்வம் அதிகமாக வரணும், இன்னும் நல்லா கவனிக்கணும், ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறத இன்னும் நல்லா கவனிக்கணும் அப்படின்னா அவங்க சந்தனம் தினந்தோறும் வச்சுட்டு போகிறது அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இரு புருவத்துக்கு மத்தியில் சந்தனம் வைக்கிறதன் மூலயமா ஒருத்தவங்களுடைய கவனம் பார்த்திங்கன்னா ஒரு சேர இருக்கும், சிதறாமல் ஃபோக்கஸ் ஒரே இடத்துல இருக்கும். அதே மாதிரி மூளை சோர்வெல்லாம் நீங்கி மேலும் மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுடைய பின்புறம் இருக்கிற மூளையில் மேட்டு பகுதியில் தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து மெமரியாக பதிவாகுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறீங்கன்னா அதில் எந்த இடையூறும் இல்லாமல் கிளியராக அது போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தனம் நீங்கள் வைத்துக்கொள்ளும் பொழுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குங்குமம். இந்த குங்குமமும் பார்த்தீங்கன்னா இந்த குங்குமம் பேசிக்காக எதை வச்சு தயாரிக்கிறாங்க, மஞ்சள், படிகாரம், சுண்ணாம்பு, இந்த மூன்று பொருட்கள் வைத்து தான் இந்த குங்குமத்தை தயாரிக்கிறாங்க. குங்குமம் இட்டுக்கொள்வதனால ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சந்தனமும் சரி குங்குமமும் சரி குளிர்ச்சியை கொடுக்கும்.
குறிப்பாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பற்றி பாஸ்ட் பற்றி இப்படி எதையாவது யோசிச்சுக்கிட்டே ஒரு டென்ஷனாகவே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க குங்குமம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய சிந்திக்கும் பொழுது உங்களுடைய நரம்பு மண்டலங்கள் வந்து ரொம்ப சூடேறி சூடு அதிகமாகி உடலில் மற்ற பிரச்சனைகள் வரக்கூடும். அது மிகப்பெரிய தலைவலியாக இருக்கலாம். ஓயாமல் ஒரு சிலருக்கு யோசிச்சே தலைவலி இருக்கும், தலை பாரம் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் குங்குமம் தினந்தோறும் வைக்கிறதுனால வராது. உங்களுடைய மனதும் வந்து அமைதியாகும், உங்களுடைய உடல்நிலையிலும் பார்த்திங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும். இப்படி நம்மளுடைய இந்து மதத்தில் சந்தனம், குங்குமம், விபூதி இது ஒவ்வொன்றும் வைக்கிறதுக்கு பின்னாடி பல அறிவியல் மற்றும் ஆன்மீக அர்த்தங்கள் இருக்குது. இனிமே இந்த விஷயத்தை நீங்கள் கோயிலில் வாங்கி வைக்கும் பொழுதோ இல்லை வீட்டில் பூஜை அறையில் வைக்கும் பொழுதோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதன் மேலே ஒரு ஆர்வமும் அதை வைக்கிறதுனால பயனும் தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வச்சுப்பீங்க. இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.